Hi friends, welcome to Pearls Aari Creative. இனிக்கு நம்ம வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஸ்டிச் பற்றியும் பார்க்க போகிறதில்ல, அதே மாதிரி நம்ம எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் பற்றியும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆரிவர் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவும் முக்கியமானதாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாகவுமா வந்து இன்றைக்கி ஒரு டிப் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஆரி ஒர்க் பண்ண சொல்லி வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட கொடுத்த சாரி. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியில் யாருக்கும் பண்ணி கொடுத்தாலும் சரி, அதாவது நம்ம செயலுக்கே நம்ம பண்ணிக்கிட்டாலும் சரி, நம்ம ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி, நம்ம ஆரி ஒர்க் கற்றுக்குறோம், இப்போ தான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம முன்னக்கூட்டியே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் ஒன்று வந்து மெட்டீரியல். ஸோ என்ன மாதிரி மெட்டீரியலில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெட்டீரியல் இருக்கான்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் டிசைன் வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ நீங்கள் அந்த சாரியில் இருக்கிற டிசைனை வந்து கொஞ்சமாச்சும் வந்து ப்ளவுஸில் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை கஸ்டமர் எங்களுக்கு இந்த டிசைன் தான் வேணும்னு ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்தாங்கன்னா நம்ம அதையுமே வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். பட் இது ரெண்டுக்கும் மத்தியிலும் நம்ம கலர்னு வந்து ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ கலர் சூஸிங் வந்து ஆரி ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ இதுதான் வந்து கஸ்டமரோட சாரி. ஸோ இது பாடி ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வரைக்கும் எல்லாமே இதே தான் இருக்குது. இதில் வந்து ஒரு க்ரீன் கலரும் பிங்க் கலரும் வந்து கம்பைன்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த சாரியோட ப்ளவுஸ். ஸோ ப்ளவுஸில் வந்து இதே கலர் பட் ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த க்ரீனும் அந்த பிங்க்கும் வந்து கம்பைன்ட் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சாரிக்கு வந்து நீங்கள் எப்படி கலர் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் போயிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து பத்தலை, எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு துணி எடுக்க சொல்லியிருந்தாலோ, இல்லை இந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு வேணாம் எனக்கு வேறு ப்ளவுஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னா கூட நம்ம போய் வந்து இதே கலரை தான் வந்து நம்ம தேடி எடுப்போம். ஸோ இதே மாதிரி ஷேடில் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்து தான் வந்து தேடி எடுப்போம். நானுமே அந்த தப்பு தான் பண்ணிகிட்ருந்தேன். பல நேரங்களில் நம்மளுக்கு வந்து அந்த ஷேடு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுப்போம். பட் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு டபுள் ஷேட் உள்ள சாரீக்கு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த சாரியோட பல்லூவில் வந்து நமக்கு அந்த நூல் வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ இதில் நல்லா தெரியுது பாருங்கள், ஒரு க்ரீனு இங்கே வந்து அதே மாதிரி ஒரு டார்க்கிஷ் பிங்க் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த ப்ளவுஸில் வந்து டபுள் ஷேடுமே இருக்குது. ஸோ நம்ம இதே மாதிரி கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணாமல் ஒன்று இந்த க்ரீன்லேயோ இல்லை இந்த பிங்க்லேயோ வந்து நம்ம வந்து கலர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பல்லூவில் வர அந்த த்ரெட்டை வச்சு அதோடய கலர் வந்து க்ரீன் இல்லைன்னா இந்த பிங்க். ஸோ இது ரெண்டுலையும் வந்து நம்ம அந்த கோல்டு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே எடுப்பாக தெரியும். நான் ஒர்க் முடிச்சுட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன். ஸோ பாருங்கள், இதில் இருக்கிற ஒரு லுக் வந்து நம்ம அந்த சாரியோட அந்த டபுள் ஷேட்லேயே வந்து நம்ம பண்ணியிருந்தோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஒர்க் வந்து லுக் வந்து கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸோடு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த இதை வந்து ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட, சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது, நுணுக்கமான விஷயங்களை கூட நம்ம கவனித்து நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம செய்கிற வேலை வந்து நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நம்மளை நம்பி கொடுக்குற கஸ்டமருக்கும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.